அமேசான்ல இருந்து எக் பாய்லர் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்காக தான் முக்கியமாக, என்னென்னா இப்போலாம் ஜிம்முக்கு நான் வந்து போயிட்டுருக்கிறேன், அதனால் காலையில் ஈஸியாக முட்டையை வந்து வேக வச்சு கடகடன்னு எடுத்து சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்தை வாங்கியிருக்கிறேன். சரி, இப்போ இதை ஓப்பன் பண்ணி எப்படின்னு பார்த்துடலாம். எனக்கு பார்சல்னு அமேசானில் இருந்து வந்தாலே ஜாலியாக இருக்கும். ஸ்டிக்கருக்கு மேலே ஸ்டிக்கர் இருக்கியா, ஏற்கனவே கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பழைய பொருள் ரிட்டர்ன் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கோ. நம்ம நல்லா நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருவோம். 7 days ரிட்டர்ன் பாலிசி இருக்கு, வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படி தான் இருக்குது. ஒரு மீட்டர் ஒயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? ரொம்ப குட்டியான இருக்கு. எப்படி யூஸ் பண்ணணுன்ற மேனுவலே இல்லை. ஸோ அதனால் வீடியோ பார்க்கலாம். ஃபைன்லாம் வந்து டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஐடியா கேதர் பண்ணியாச்சு. இடத்துல தான் வந்து தண்ணி ஊற்றணும். இன்னொரு விஷயம், இது வந்து 3 விதமாக வந்து பாயில் பண்ணலாம். அதாவது சாஃப்ட்டு, ஹார்டு, மீடியம். அந்த பாயிலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே செட்டிங் பண்ணலாம் கிடையாது. அந்த பாயிலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தான் ஊற்றணும். அந்த தண்ணியை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஹார்டில் வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த தண்ணியை நிறுவுத்திரு. இப்போ இதுக்கு மேலே அந்த எக்கு வைக்கிற அந்த பிளேஸ்மெண்ட்டை வச்சுருக்கோம். சரியா, இப்போ வந்து எக்கு அனுப்பும். எங்ககிட்ட 5 எக் தான் இருக்கு. 5 எக்கு மட்டும் இப்போ வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்க? புரியா? ரைட். ஆ, இப்போ வந்து மூடியாச்சு. டமோன் வெட்டிச்சுன்னா விடுவோம். இப்போ வந்து ஆன் பண்ண, இது ஆன் பண்ணி 3 மினிட்ஸில் அதுவே வந்து ஆஃப் ஆகிடுமா? நினைக்கிறேன் எனக்கு ஆட்டோமேஷன்ல வந்து மெயினா எது பிடிக்கும்னா, நம்ம ஒரு வேலையை வந்து கொடுத்துட்டு கொடுத்த உடனே அதை வந்து முடிச்சுட்டு ஆஃப் ஆயிடும் அதுவே. சரிங்களா, வாஷிங் மிஷின் வந்து ஆஃப் ஆயிருந்தா, டிஷ் வாஷர் வந்து ஆஃப் ஆயிருந்தா, அது மாதிரி இது வந்து ஆஃப் ஆயிருது. அது மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அது மாதிரி எது இருக்குதோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கிச்சன்ல சரி, நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல எதுலாம் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் பண்ணிடுவேன். முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, உடச்சு பார்ப்போம். மேலே இருந்துட்டு வந்து நீராகி வருது, புதுசு சவுண்ட் விட்டுட்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து உடனே எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து 5 நிமிஷம் கிடையாது. சரியா, இது ஆஃப் ஆகி நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சிருந்தா இது சூடு கம்மியாக தான் இருக்கும். சரியா, நம்ம ஊறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியான பதத்துல வந்து எல்லா முட்டையுமே நமக்கு வந்து கிடைச்சு. சரி, இதுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பேன்? 5, 4. நானும் போக முப்பேன்னா அது உரிச்சு கொடுக்க மாட்டேன். இதில் நான் வந்து அதனால இல்லை, நான் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எப்பவுமே ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்களும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்க. இது ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,075 ரூபா நம்ம தரல. இருந்தாலும் கல்ச்சர் காவலர்களை பார்த்தா கொஞ்சம் பயமாத்தாயா இருக்குது இந்த வீடியோவுக்கு. பாத்திரம் அழகிற விஷயத்துக்கே வந்து கதறிட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன ஆகும்னு தெரில. சரி ஓகே, இதோட எங்களுக்கு டின்னர் முடிஞ்சது. மீண்டும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி எல்லாரும் பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மாரிசன் பிளாக்ஸில் பை. சப்ஸ்கிரைப் டு மாரிசன் பிளாக்ஸ்.